Like a Hellcat. Hi friends, welcome to Kalakal Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்றது. தேவையான அளவு தக்காளியை போ சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன். ஏதோ நாட்டு தக்காளி தான் எடுத்துக்கிறேன். மேல இருக்கிற காம்பு கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி மேல காம்பு இருக்கிற பகுதியில் இருக்கிறத கட் பண்ணி தலையெல்லாம் அதை வேண்டாம் நமக்கு அதை தூர எடுத்துருங்க. தக்காளி, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தேவையான அளவு பூண்டு சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு கல்வி தக்காளி நல்லா நமக்கு வேக வச்சுருச்சு, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதற்கு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வறுத்ததெல்லாம் இப்படி பண்ணால் பார்ப்போம். இன்னொரு சைடில் கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கட்டிப்பெருங்காயம் இருந்தால் கட்டிப்பெருங்காயம் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கட்டிப்பெருங்காயம் இல்லைன்றதுனால பவுடர் பெருங்காயம் தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து நம்ம உரல் இருந்ததுன்னா குட்டி உரலில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஊறுகாய் தாளிக்கும் போது ரொம்ப நமக்கு வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க, இந்த செல்லாம் கரைஞ்சிடும். அதனால் செல்லை வச்சு லைட்டாக நல்லா வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, அது நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆசையில்லாம் தக்காளி ஊறுகாய் தாளிச்சிடலாம். இப்போ தவாவில் வந்து நல்ல எண்ணெய், ஆட்டுச்சக்கி எண்ணெய் வந்து நம்ம தாராளமாக விட்டுக்கலாம். இதில் நம்ம மிக்சியில் அடித்து வச்சிருக்கோம் நம்ம கடுகு, அப்புறம் வெந்தயம், அது கூட சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம் பெருங்காயத்தூள், இந்த பவுடர் இதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச தக்காளியை இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வதக்க விடலாம். மிக்சியில் போட்டு நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கலந்து. இதை நம்ம இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா போட்டு எண்ணெயில் வதக்கிடலாம். வேக வச்ச தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாவுக்கு பதிலாக நல்லா சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போது வதக்கி வச்சுருக்க ஃபுல்லாக வேக வச்சு எடுத்து குக்கரில் இருக்கிறத நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்கலாம். தக்காளி தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, மிக்சியில் கிரைண்ட் பண்ணி. ஏன்னா நல்லா மிக்சிலே நல்லா வெந்திருக்குது, அதனால் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொட்டியிருக்கோம். நல்லா தக்காளியை பார்த்து வாங்கி பண்ணுங்கள். தக்காளியை நல்லா தொடச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றும் போதும் அதை கழுவிலாம் ஊற்றிடக்கூடாது. தண்ணி எதுவும் படாமல் இருந்தால் தான் நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் விடாமல் இருக்கும். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பும் ஆயிலும் தான் அது நமக்கு ஊறுகாய்க்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறது. ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம உப்பும் நம்ம நல்ல எண்ணெயும், செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்ல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு அரைச்சி ஊறுகாய் பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஊற்றும்போது இங்கே வரைக்கும் இருந்தது, இப்போ கோடு வரைக்கும் இருந்தது, இப்போ இது வரைக்கும் சுருண்டுருக்கு. நம்மளுக்குன்னா நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். அப்போ தான் ஒரு மாதம்னாலும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணி படாத ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு அப்பப்போ இதை தோசை சப்பாத்தி எது சாப்பிட்றதுனாலும் சைடிஷ்னு இந்த தக்காளி ஊறுகையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வெயிலில் காய வைக்காமல் பண்ணுற மெத்தடு. இன்னொன்று வெயிலில் காய வச்சு பண்ணுவாங்க, இது இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு, நம்மளுக்கு இன்னும் நல்லா வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சேன் இப்படியே போ வதங்க விடலாம். அப்பில் எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ எப்படி வதங்கிட்டு பார்த்தீங்களா, இன்னும் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் வைப்பாங்க.
इतना नम्बर सुरुक नम्बर एव्वलो क्वांटिटी पोट्टोम एव्वलो अलग सुरुटे पांग नम्ब पुलि विनीगर एमें ऊत पुलियों करेच ऊतल और मसम वे वो अब और सिक्स मंथ्स यूस पड़े पसंद वे पड़ी कुटो लांग टर्म वे यूस पड़पा अब नम्बर पुलि करे ऊतिकल विनीगर कुछ ऊतिकल आना वो मसम वे ना फ्रिज वे यूस पड़े तक उ वह पुलि तेव फ्रेंड्स नम्बर अब प्रिंज मेल वाँगा करेक्टान स्टेज ऊरका नम्बर वह सेडिया नम्बर तक अभी यूस पड़ा चपाती की सैडिश्शा यूस पड़ी इड्ली नम्बर यूस पड़ी के दोसे यूस पड़ी के नम्बर मल्टिपर्पस नम्बर यूस पड़ी के मेल नम्बर एप्ली पारें अभी एना प्रिंज नम्बर सुरु तक ऊरका वह नम्बर रेडिया करेक्टान पदों इतमी तक रेडी ऊर चीपा कमारी सीसन टाइम नम्बर तक ऊर रेडी और कंटेनर तनी पड़ा स्पून वेकन अदपोल अंत पात्र नहीं पात्र तनी पाको अमुके मसम वे नम्बर कटेपोम फ्रेंड्स इन डिश् ट्रे पड़ूंगी कमेंट पड़ूंग फ्रेंड्स थैंक्यू फॉर वाचिंग डिश् अदपोल उड़ीचरदा लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग Thank you.